ஐபிஎல் வரலாற்றிலேயே மிகப்பெரிய கம்பேக்க சூப்பரா செஞ்சு காட்டியிருக்காங்க நம்மளோட ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. தங்களோட கடைசி லீக் போட்டியில மலையாளம் பாதிச்சாலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் மாதிரியான ஸ்ட்ராங்கான டீமை பீட் பண்ணி ஐபிஎல் 2024 பிளே ஆஃப்ஸுக்குள்ள கடைசி டீமா கால் எடுத்து வச்சிருக்காங்க. வாழ்க்கையில யாரு முன்னாடி போறாங்கிறது முக்கியம் இல்லை, கடைசியில யாரு முன்னாடி வராங்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிறதுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளா இருக்காங்க ஆர்சிபி. ஸோ ஆர்சிபி குவாலிஃபைடு ஃபார் ஐபிஎல் 2024 பிளே ஆஃப்ஸ், அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல. இப்போ வாங்க வீடியோல போகலாம். ஹலோ எவ்ரி ஃபிரண்ட்ஸ், ஐபிஎல் 2024 ஆல்ரெடி மூணு டீம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் குவாலிஃபை ஆகிட்டாங்க. நாலாவது டீம் யாரு, சிஎஸ்கேவா ஆர்சிபியா அப்படிங்கிறது தான் பெரிய கேள்விக்குறியா இருந்துருந்துச்சு. May 18 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளாக பார்க்கப்பட்டது. இந்த ஐபிஎலோட ரொம்ப முக்கியமான போட்டியாகவும் இதுதான் கருதப்பட்டுச்சு. ஐபிஎல் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த கிரிக்கெட்லேயே இந்த ஆர்சிபி சிஎஸ்கே மேட்சை அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக பல பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. அதற்கு முக்கியமான ரீசன், யாரா குவாலிஃபை ஆக போறாங்க, எந்த பங்காளிடா உள்ள போக போறாரு, பெரிய தலையை கொண்ட சிஎஸ்கே உள்ள போக போதா, இல்லை கிங் விராட் கோலி இருக்கிற ஆர்சிபி உள்ள போக போதா அப்படிங்கிறது தான் பல பேரோட எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. அதற்கேற்ற மாதிரி May 18 பெருசா மழை எதுவும் வரல, டாஸ்லாம் போட்டு சிஎஸ்கே டாஸை வின் பண்ணி, சிஎஸ்கே ருத்ராஜ் கைக்வாட் டாஸை வின் பண்ணாருனா மேட்சை வின் பண்ண மாட்டாரு, அதுக்கு டாஸை தோத்துட்டு மேட்சை ஜெயிச்சிருந்தா கூட பரவாயில்ல, சரி விடுங்க, டாஸை வின் பண்ணிட்டு ஃபீல்டிங் அப்படின்னு சூஸ் பண்ணாரு. அப்பவே எனக்கு உள்ள இடிச்சது. ஆக்சுவலி சொல்ல போனோம் அப்படின்னா நான் வந்து ஆர்சிபி தான் வின் பண்ணி பிளே ஆஃபுக்குள்ள போவோம் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன், அது நடந்துருச்சு. சிஎஸ்கே ஃபேன்ஸ் திட்டாதீங்க, ஏன்னா ஆர்சிபி இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கம்பேக் கொடுத்து உள்ள வராங்கன்னா அவங்களோட கான்ஃபிடன்ஸ் எப்படி இருக்குங்கிறத வச்சு தான் நான் ஜஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ணேன், அது நடந்துருந்துச்சு. சென்னை சூப்பர் கிங்ஸ் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துருந்துச்சு, கொஞ்சம் ஒரு மாதிரி குழப்பமாக தான் இருந்தாங்க, பட் ஆர்சிபி எல்லாமே ஃபிக்ஸ் ஆகி நாங்கள் ஜெயிச்சே தீரணுங்கிற மாதிரியான முடிவில் இருந்ததுனால குவாலிஃபயர் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன், நடந்துருச்சு. ஜடேஜா சாட்னர், அதுவும் சாட்னர் கேட்சா நம்ம ஃபேப் டு பிளேசிஸ் பிடிச்சாரு பாருங்க, அந்த கேட்சுக்காகவே இந்த மேட்ச் ஆர்சிபி ஜெயிக்கணும், பிளே ஆஃபுக்குள்ளே போகணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சரியான கேட்ச், நீங்கள் பார்க்கலன்னா திரும்ப போயிட்டு ஹைலைட்ஸில் பாருங்கள், வேறு லெவல் ஸ்பைடர் மேன் மாதிரி பிடிச்சார். இதற்கு முன்னாடி ஏபிடி வில்லியர்ஸ் இந்த மாதிரி ஒரு கேட்ச் பிடிச்சிருக்காரு, அதாச்சும் லைன் இது வந்து பார்த்தீங்கன்னா 30-yard circle சூப்பரான ஒரு கேட்சாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி சாட்னர் அவுட் ஆகினார். அதுக்கப்புறமா தோனி உள்ளே வந்தார், தோனி வந்துமே ஜடேஜா அண்ட் தோனி அடித்து முடிப்பாங்கன்னு பார்த்தா கடைசி ஓவரில் தோனி 6 அடித்தார். ஃபஸ்ட்டு 8 போட்டிகளில் 7 போட்டியை தோத்துட்டு டேபிள் கடைசியில் நானே வீடியோ போட்டிருக்கேன், அவ்வளோதான் ஆர்சிபி எலிமினேட்டட் அப்படிங்கிற மாதிரி. பட் இருந்தாலும் அது எல்லாத்தையும் தவுடி பொடியாக்கி அடுத்த 6 கேமை 6 அடி அடின்னு அடித்து ரன் ரேட்டில் மேலே வந்து டேபிளில் மேலே வந்து இப்போ பிளே ஆஃபுக்குள்ளே போய் நிற்கிறாங்க. ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் ஆல்ரெடி நம்ம சிஎஸ்கே 2010 2014 மும்பை இந்தியன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, அப்போலாம் 8 டீம்ஸ் தான், இப்போ 10 டீம்ஸு, போட்டி அதிகம், அடிக்கிற டீம்லாம் பெரிய பெரிய டீம்ஸ், அவங்களெல்லாம் திருப்பி அடிக்கணும் அப்படின்னா அது பெரிய விஷயம். எல்லாரையும் அடிச்சாங்க, எஸ்ஆர்ஹெச் அடிச்சாங்க, இப்போ சிஎஸ்கேவை அடிச்சிருக்காங்க, ஜிடிஏ 2 அடிச்சாங்க, எல்லாரையும் அடிச்சுட்டு டேபிளில் இப்போ மேலே 4th பிளேஸுக்கு போய் குவாலிஃபை அப்படிங்கிற கியூவை வாங்கிட்டாங்க ஆர்சிபி. ஆர்சிபி ஃபேன்ஸ், இது உங்களுக்காக ஆர்சிபி கொடுத்த ட்ரீட் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அவங்க கோப்பையை வின் பண்ணுறதுக்கான தகுதியும் இருக்குது, வின் பண்ணுவாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தெரிஞ்சுப்போம். பட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, த பிக்கஸ்ட் சல்யூட் யூ கைஸ், சூப்பராகவே பண்ணியிருந்தீங்க, கீப் இட் அப், இதை இப்படியே கொண்டு போங்க, எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு கிடையாது, கீப் இட் அப், கீப் இட் அப், கீப் ராக்கிங். தேங்க்யூ, இந்த வீடியோ நான் இப்போ முடிச்சுக்கிறேன்.